வணக்கம் நண்பர்களே, இந்த சம்மரோட வெயில் கொடுமை தாங்க முடியாம குளிர்ச்சியான இடம் தேடி கூர்க்கு ஒரு வீக்கெண்ட் ட்ரிப்பா போயிட்டு வந்த எங்களோட டிராவலிங் எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்க கூட ஷேர் பண்ண போறோம். இது உங்க பட்ஜெட் ஃபேமிலி மேன் யூடியூப் சேனல். நம்ம சேனல் வீடியோஸ் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சோ டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போலாம். கொடகு மலை காற்றில் வரும் பாட்டு கேக்குதா? கேக்குது கேக்குது மேடம், பயங்கர குஷியா இருக்கும் போல, பாட்டெல்லாம் அள்ளுது. இதுவா? இது சிச்சுவேஷன் சாங். நம்ம லாஸ்ட் வீக் கூர்க் போயிட்டு வந்தோம்ல, அதான். அதுக்கு கூர்க பத்தி தானே பாடணும், கொடகு மலையை பத்தி பாடியிருக்க? ரெண்டும் ஒண்ணுதான். இது கூட தெரியாம என்னத்தை தான் நீ ட்ரிப்ப பிளான் பண்ணியோ. அச்சச்சோ, இது தெரியாம போச்சே. சரி விடு, பப்ளிக் பப்ளிக், நீ மேல சொல்லு. நாங்க இந்த கூர்க்குக்கு 1 night 2 days னு ஒரு பட்ஜெட் ட்ரிப்பா பிளான் போட்டிருந்தோம். சென்னையில இருந்து எப்படி ஈஸியா கூர்க் போலாங்கறதையும் அங்க என்னென்ன லொகேஷன் சுத்தி பார்க்கலாங்கறதையும் இந்த வீடியோல டீடைலா சொல்லிருக்கோம். ஆரம்பி. ஃபர்ஸ்ட் கூர்க் எங்க இருக்கு, சென்னையில இருந்து எப்படி நம்ம ஈஸியா போலாம்னு டீடைல்ஸ் கொஞ்சம் கிளியரா சொல்றியா? இந்த கூர்க் கர்நாடகா ஸ்டேட்ல இருக்கு. தமிழ்நாட்டுக்கு எப்படி ஊட்டியோ அதே மாதிரி கர்நாடகாக்கு இந்த கூர்க் தான் மெயின் ஹில் ஸ்டேஷனே. இந்த இடம் கேரளாவுடைய பார்டர்ல அமைஞ்சிருக்குதுங்க. இதுக்கு நியர்பை மெயின் சிட்டி வந்து மைசூர். நம்ம சென்னையில இருந்து கூர்க்கு ஏகப்பட்ட டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நம்ம ஓன் வெஹிக்கல்ஸ்லயும் போகலாம், இல்லனா பஸ்ஸோ ட்ரெயின்லயோ கூட போகலாம். ஆனா எதுவா இருந்தாலும் மைசூர் வந்துட்டு கூர்க் போறதுதான் பெஸ்ட் வழி. நம்ம ஓன் வெஹிக்கல்ஸ்ல போற மாதிரி இருந்தா சென்னையில இருந்து பெங்களூர் வழியா மைசூர் போயிட்டு அங்கிருந்து 125 kilometers டிஸ்டன்ஸ்ல இருக்கிற கூர்க்கு போயிடலாம். டிராவலிங் டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் எடுக்கும். இதுவே ட்ரெயினில் போறீங்கன்னா சென்னையில இருந்து மைசூருக்கு ட்ரெயினில் போயிட்டு மைசூர்ல இருந்து கூர்க்கு பஸ்லயோ இல்லைன்னா ஒரு டாக்ஸியோ ரெண்ட்டுக்கு எடுத்து போகலாம். இங்கே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு, மடிக்கேரி. இதுதான் கூர்க்ல இருக்க மெயின் டவுன். நம்ம மைசூர்ல இருந்து பஸ்ல போற மாதிரி இருந்தா மடிக்கேரி போற பஸ் தான் ஏறி போகணும். நாங்க சென்னை சென்ட்ரல்ல இருந்து 9:30 கிளம்புற காவேரி எக்ஸ்பிரஸ்ல தான் போனோமே. இது பாத்தீங்கன்னா மறுநாள் காலையில சுமார் 6:30 மைசூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரீச் ஆயிடும். அங்கிருந்து ஊபர்ல ஒரு ஆட்டோ புக் பண்ணிக்கிட்டு மைசூர் பஸ் ஸ்டாண்ட் போய் அங்கிருந்து மடிக்கேரிக்கு பஸ் ஏறிட்டோம். இது பாத்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் டிராவலுக்கு அப்புறம் அரௌண்ட் 10:00 மடிக்கேரி பஸ் ஸ்டாண்டுக்கு ரீச் ஆயிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மைசூர்ல சாப்பிட்டு கிளம்புனா லேட் ஆகும்ட்டு மடிக்கேரிக்கு ரீச் ஆயிட்டு அங்கிருந்து ஒரு ஹோட்டலில் தாங்க சாப்பிட்டோம். நாங்க இந்த கூர்க் ட்ரிப்பையும் 3 families போற மாதிரி ஒரு குரூப் டூரை தாங்க பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு வேன் ஒன்று புக் பண்ணி எங்களை பஸ் ஸ்டாப்லயே பிக்கப் பண்ற மாதிரி பேசி வச்சிருந்தோம். வேன் டிரைவரும் சொன்ன டைமுக்கு எங்களை பஸ் ஸ்டாப்ல வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டாரு. வேன் ரெண்டா ஒரு நாளைக்கு 4500 சார்ஜ் பண்ணாங்க. இதுவே நம்ம இண்டிவிஜுவல் கார் புக் பண்ற மாதிரி இருந்தா ஒரு நாளைக்கு 2500 சார்ஜ் பண்ணுவாங்க. ஏங்க இந்த ரிஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு? கவலைப்படாத, ஏற்பாடு பண்ணாம இருப்பனா. இங்க இருந்து நம்ம நேரா ஹோட்டல் தான் போறோம். அங்க போயிட்டு ரீஃப்ரெஷ் ஆயிட்டு தான் நம்ம சுத்தி பார்க்க ஆரம்பிக்க போறோம். என்னப்பா இது, ஹோட்டல்னு சொல்லிட்டு ஒரு காட்டுக்குள்ள கொண்டு வந்து வண்டியை நிப்பாட்டி வச்சிருக்கீங்க? ஹே கூல் கூல், ஷாக் ஆகாத. இப்போ ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் இருக்குல்ல, அதே மாதிரி இந்த கூர்க் போகிறது வரைக்கும் ஃபாரஸ்ட்ல தங்குறது தான் ஸ்பெஷல். சிட்டி லிமிட்டுக்குள்ளேயே கம்மி ரேட்டில் நிறைய ஹோட்டல்ஸ் ரெண்ட் கிடைக்க தான் செய்யுது. ஆனால் இந்த மாதிரி ஊரில் மேக்ஸிமம் டூரிஸ்டர்ஸ் ஃபாரஸ்ட்ல ஸ்டே பண்ணுறதா ரொம்ப லைக் பண்ணுறாங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஃபாரஸ்ட் ஹோம் ஸ்டேவை வந்து புக் பண்ணியிருந்தேன். சேஃப்டி பொறுத்த வரைக்கும் பயமே வேண்டாம், இங்கே மேக்ஸிமம் ஃபாரஸ்ட் ஹோட்டல்ஸ் தான் அதிகமாக இருக்குது. இங்கே இருக்க லோக்கல் ஜனங்களே இந்த ஹோட்டல்ஸ்க்கு பாதுகாப்பாரனா இருக்காங்க. நாங்கள் புக் பண்ணியிருந்த ஹோட்டலுக்கு பேர் சப்தகிரி ஹோம் ஸ்டே. இந்த இடம் மடிக்கேரியிலிருந்து 6 kilometers டிஸ்டன்ஸில் இருக்குதுங்க. சுமார் 10:30 இந்த ஹோம் ஸ்டேக்கு நாங்கள் ரீச் ஆயிட்டோம். இந்த மனுஷன் இருக்கிறாரே, 1/2 hour ரெடி ஆகிட்டு வெளியில் வரணும்னு சொல்லிட்டாரு. பசங்களை வச்சுக்கிட்டு எப்படிங்க 1/2 hour கிளம்ப முடியும்? என்ன பண்ணுறது, வேற வழி இல்லை. இன்னைக்கு ஒரே நாளாக 6 locations பார்க்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே நம்ம வயநாடு ட்ரிப்பில் லாஸ்ட் டே அன்னைக்கு லேட்டாக கிளம்புனதால 2 locations மிஸ் பண்ணிட்டு போகும்போது மனசு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது. இவ்வளோ செலவு பண்ணிட்டு நம்ம ட்ரிப்பு வரும், நம்ம டைம் டிலேயால் ஏதாவது ஒரு 2 locations மிஸ் பண்ணால் எவ்வளோ கஷ்டப்படும். அப்படி ஒன்று நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவங்களை ஏர்லியராக கிளம்ப சொன்னேன். எது எப்படி இருக்கோ, ஈவினிங் 5 மணிக்குள்ளே நம்ம ராஜா சீட் போயிடணும், அதுதான் நம்ம டார்கெட்டாக இருக்கணும். அது என்னப்பா ராஜா சீட்டு? இந்த கூர்க்லேயே ரொம்ப ஃபேமஸான கார்டன், எக்காரங்களும் இந்த ஒரு பிளேஸை மிஸ் பண்ணக்கூடாது. அதனால தான் சொன்னேன், நம்ம டார்கெட் என்ன, 5 மணிக்கு ராஜா சீட் தானப்பா, பார்த்துக்கலாம். எங்கள் ஃபர்ஸ்ட் லொக்கேஷனாக தலக்காவேரி போகிற வழியில் இருக்கிற பகண்டேஸ்வரா கோயிலுக்கு போயிருந்தோம். இது ஒரு சிவன் கோயில். இந்த கோயிலை ஸ்ரீ பகண்ட மகரிஷியால் உருவாக்கப்பட்டதால இந்த கோயிலுக்கு பகண்டேஸ்வரா கோயில்னு பேர் வந்திருக்கு தான். இந்த கோயிலை பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட கேரளாவில் இருக்கிற கோயில் மாதிரியே சாயல் இருக்குங்க.
இங்கே சூப்பராக சாமி தரிசனத்தை முடிச்சுட்டு இந்த கோயிலுக்கு அப்படியே ஸ்ட்ரைட் ஆப்போசிட்ல இருக்கிற திரிவேணி சங்கமம் அப்படிங்கிற இடத்துக்கு போயிருந்தோம். அது நம்ம திரிவேணி சங்கமம். மூணு நதிகளும் ஒன்று சேர்ற இடம் தான் இந்த திரிவேணி சங்கமம்னு சொல்றாங்க. இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா, இதோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா, இந்த நதியோட பேரு கணிக்கே. இதுக்கு அப்படியே பக்கத்தில் ஆப்போசிட்ல பார்க்குற இந்த நதிக்கு பேரு காவேரி. அப்படியே பின்னாடி பார்க்குறீங்க இல்லையா, இந்த நதிக்கு பேரு சுஜ்யோதி. இப்படி இந்த மூணு நதிகளும் இந்த இடத்துல தான் ஒன்னா இணையுது. அண்ட் மக்கள் இதை புண்ணிய தீர்த்தமாக கருதுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய பரிகார பூஜைகளும் பண்ணுறாங்க. நாங்கள் ஜஸ்ட் தலையில் தண்ணி தெளிச்சிட்டு சாமியை கும்பிட்டுட்டு எங்களோட அடுத்த லொக்கேஷனான தலக்காவேரியை பார்க்க கிளம்பிட்டோம். தலக்காவேரி, இந்த இடம் மடிக்கேரியிலிருந்து சுமார் 43 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குது. சரி, இறங்குமா, நடப்போம். அங்க இருக்கிற கோயிலுங்க இங்கே ஏன் இறங்கிட்டோம்? அதுவா, நம்மள மாதிரி டெம்போ டிராவலர், வேனு, பஸ்ஸு இப்படி ரெண்டுக்கு எடுத்து சுற்றி பார்க்க வரவங்களுக்கு இந்த கோயில் ஆர்ச்சுக்கு வெளியில தான் பார்க்கிங். இதுவே கார் பைக்கில் வந்தோன்னா கோயில் என்ட்ரன்ஸ் வாசல்லையே நம்ம பார்க்கிங் பண்ணிட்டு இந்த கோயிலை சுற்றி பார்த்துட்டு வரலாம். அப்போ இந்த ஏரியாவுக்கு கவர்மெண்ட் பஸ் ஃபெசிலிட்டின்னு எதுவுமே கிடையாதா? ஏன் கிடையாது, அதெல்லாம் இருக்க தான் செய்யுது, ஆனால் ஃப்ரீக்வெண்டாக தான் கிடையாது. இதோ நீ பார்க்குறல்ல, இதுதான் மடிக்கேரியிலேருந்து தலக்காரி வர கவர்மெண்ட் பஸ்ஸு. நம்மளை மாதிரி ஒரே நாளில் மொத்த கூறுகையும் சுற்றி பார்த்துட்டு வரணும்னு சொல்லி பிளான் பண்ணுறவங்களுக்கு கவர்மெண்ட் பஸ்ஸு செட் ஆகாது. வேனோ காரோ ரெண்டு கட்டால் தான் மொத்த ஏரியாவும் கவர் பண்ண முடியும். இதுவே 4-5 நாள் கூர்கில் தங்கி சுற்றி பார்க்கணும்னு பிளான் பண்ணியிருந்தா கவர்மெண்ட் பஸ்ஸில் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வரலாம். இந்த தலக்காவேரி கூர்க் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற உயரமான மலையான பிரம்மகிரி மலையில அமைஞ்சிருக்கு. நாங்க சம்மர்ல உச்சி வெயில வந்ததால தான் இங்க இவ்வளோ வெயிலா இருக்குதே. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி விண்டர் டைம்ல இந்த இடத்துக்கு வந்தப்போ இந்த இடமே எதிரில் யார் இருக்காங்கன்னு தெரியாத அளவுக்கு மூடு பனியால சூழ்ந்து சூப்பரா இருந்துச்சு. சரி, அதனால இந்த இடத்துக்கு தலக்காவேரின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. காவேரி நதியோடைய பிறப்பிடம் அதுதான் இந்த தலக்காவேரி. குறிப்பிட்டு சொல்லணும்னா, இந்த வீடியோல நீங்க இப்ப பாக்குறீங்கல்ல ஒரு குளம், இந்த குளத்துக்கு முன்னாடி பூஜை செய்யறாங்கல்ல, அங்க ஒரு ஊத்துல இருந்து தண்ணி வரும். இங்க ஆரம்பிக்கிற இந்த ஊத்து தண்ணியோட நிறைய கிளையாறுகள் சேர்ந்துதான் காவேரி நதியா பாயுதான். இத ஒரு புனித தலமா இங்க கருதுறாங்க. சரி வா, டைம் ஆச்சு, அடுத்த லொகேஷன் போலாம். நம்ம டார்கெட் ஞாபகம் இருக்குல்ல, 5 மணிக்கு ராஜா சீட் தானங்க, வாங்க போலாம். எங்களோட நெக்ஸ்ட் லொகேஷனா மடிக்கேரி பஸ் ஸ்டாப்ல இருந்து அரௌண்ட் 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற அபே ஃபால்ஸ் போயிருந்தோம். இங்க என்ட்ரன்ஸ் டிக்கெட்டா பெரியவங்களுக்கு 10 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. 12 வயசு கீழே உள்ளவங்களுக்கு என்ட்ரி ஃப்ரீ தான். என்ட்ரன்ஸ்ல இருந்து அபே ஃபால்ஸ் பார்க்க கொஞ்சம் ஸ்டெப்ஸ் இறங்கி நடந்து போற மாதிரி தாங்க இருக்குமே. நாங்க எதிர்பார்த்த மாதிரியே சம்மருங்கிறதால ஃபால்ஸ்ல தண்ணி அவ்வளோவா வரல. இதுவே சீசன் டைம்ல வந்தீங்கன்னா இந்த ஃபால்ஸ்ல 2 ஸ்டெப்ஸ்ல தண்ணி கொட்டும், பார்க்கவே சூப்பரா இருக்கும். தண்ணி தான் வரலையே, வாங்க போலாம், டைம் ஆச்சு, இன்னும் லஞ்ச் வேற சாப்பிடல. நம்ம டார்கெட் என்ன? 5 மணிக்கு ராஜா சீட்டு அதானங்க? அதேதான், வா கிளம்புவோம். நாங்க போற வழியில லஞ்ச முடிச்சுட்டு எங்களோட அடுத்த லொகேஷனா மடிக்கேரி பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல இருக்கிற மடிக்கேரி ஃபோர்ட் அண்ட் மியூசியம் பார்க்க போயிருந்தோம். இதுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட்டா பெரியவங்களுக்கு 10 ரூபாயும் குழந்தைங்களுக்கு 5 ரூபாயும் சார்ஜ் பண்றாங்க. ஜென்ரலா மியூசியம்னா என்னங்க இருக்கும், அந்த காலத்து மக்கள் பயன்படுத்தின பொருட்கள், அவங்களுடைய டிரஸ் வகைகள்லாம் எப்படி இருக்கும், நாணயங்கள் என்னென்ன, என்னென்ன போர் ஆயுதங்கள் யூஸ் பண்ணாங்க, அப்புறம் உடஞ்சி போன அந்த மாதிரி சாமி சிலைகள் இதானுங்க இருக்கும். அதே தான் இங்கேயும் இருந்துச்சு. அதே தானே இருக்கு, வா சீக்கிரம் பார்த்துட்டு கிளம்புவோம். நம்ம டார்கெட் என்ன? 5 மணிக்கு ராஜா சீட்டு. நம்ம டார்கெட் என்ன? 5 மணிக்கு ராஜா சீட்டு தானப்பா, வெறுப்பேத்துங்க, வாங்க போலாம். அடப்பாவி, இந்த மனுஷன் 5 மணிக்குள்ளே முடிக்கணும், 5 மணிக்குள்ளே முடிக்கணும்னு சொல்லி சொல்லி 4 மணிக்குள்ளேயே இன்னைக்கு பார்க்க வேண்டிய 6 லொக்கேஷனில் 5 லொக்கேஷனை அவசர அவசரமாக பார்த்து முடிச்சிருக்கோம். இன்னும் ராஜா சீட்டு மட்டும்தான் பேலன்ஸே. சரி விடு, சீக்கிரமாக சுற்றி பார்த்துட்டு வர்றது நல்ல விஷயம் தானே. என்ன, இன்னும் 1 ஹவர் மிச்சம் இருக்குது, அவ்வளோதானே? அதுக்கும் சூப்பராக ஒரு பிளான் ஒன்று போடுறேன் பார். என்ன? காஃபி எஸ்டேட் போய் காஃபி கொட்டை பறிக்க போகிறோமா? வாய்ப்பு கிடைச்சா அதை கூட பண்ணலாம். ஆனால் எங்கிட்ட இன்னொரு பிளான் இருக்குது. இங்கே பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே ரொம்ப ஃபேமஸான மியூசியம் ஒன்று இருக்குது, அதுதான் மேஜர் ஜெனரல் திம்மையா மியூசியம். இந்த மியூசியம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே இருக்கிறதால டே டு மார்னிங் இதை கவர் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் இப்போ நம்மளுக்கு 1 ஹவர் டைம் இருக்குது, ஸோ இப்போவே இதை கவர் பண்ணிட்டு அப்புறமும் ராஜா சீட் சுற்றி பார்த்தோம்னா நாளைக்கு நம்ம டைரெக்டாகவே மைசூர் போகிற வழியில் இருக்க டூரிஸ்ட் லொக்கேஷன்லாம் சுற்றி பார்த்துட்டு நேராக மைசூர் ரிட்டர்ன் போயிட வேண்டியதான். அது யாருங்க ஜெனரல் திம்மையா? ஏதாவது ஆர்மியில் வேலை செஞ்சுருக்கிறாரா? அப்படியும் சொல்லலாம். ஆனால் இன்னும் மிகைப்படுத்தி சொல்லணும்னா, இந்தியாவோட 3 படை இருக்குல்ல, தரைப்படை, கப்பல் படை, விமானப்படை, இந்த 3 படைக்குமே தலைமை தளபதியாக இருந்தவர் தான் மேஜர் ஜெனரல் கேஎஸ் திம்மையா. அரசியல் காரணங்களுக்காக வீழ்த்தப்பட்ட மிகப்பெரும் ஆளுமைமா இவர். இன்ஃபேக்ட் நம்ம எக்ஸ் முதலமைச்சர் காமராஜர் ஐயாவை எல்லாருமே கிங் மேக்கர்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு எக்ஸாம்பிளாக இவரோட ஸ்டோரியை தான் சொல்லுவாங்க.
இவரை பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணும்னா நீ கூகுள் யூடியூப் கிட்ட கேட்டுப்பாரு, இன்னும் கிளியரா சொல்லும். இந்த ஒரு சின்ன மலை கிராமத்துல பிறந்து மொத்த இந்தியாவுக்குமே தலைமை ராணுவ தளபதியா இருந்திருக்கிறார்னா நிஜமாவே கிரேட் தாங்க. இந்த இடத்த ஒரு 1 hour சுத்தி பார்த்துட்டு எங்களுடைய அடுத்த லொகேஷனா ஒரு வழியா ராஜா சீட்டுக்கு போயிட்டோம். ராஜா சீட்டுங்கிறது இந்த மடிக்கேரியில இருக்கிற ஒரு ஃபேமஸான பார்க்குங்க. இங்க விதவிதமான ஃப்ளவர் கார்டன்ஸ்னு மட்டும் இல்லாம நிறைய அட்வென்ச்சர் கேம் ஆக்டிவிட்டீஸும் இருக்குது. ஈவினிங் டைம்ல இந்த ராஜா சீட்ல இருக்கிற வியூ பாயிண்ட்ல உட்காந்து இந்த கொடகு டிஸ்ட்ரிக்டோடைய ஒட்டுமொத்த அழகையுமே பார்த்து ரசிக்கலாம். இந்த பார்க்ல நைட் 7 PM நடக்கிற வாட்டர் டான்ஸ் ஷோ தாங்க அல்டிமேட். இதை பார்க்கறதுக்காகவே இந்த டைம்ல இங்க நிறைய கூட்டம் வரும்னா பாத்துக்கோங்களேன். ஒரு நாளைக்கு 7 PM ஒரு ஷோனும் 8 PM ஒரு ஷோனும் நடத்துறாங்க. ஒரு ஷோவோட டைம் பார்த்தீங்கன்னா 20 minutes. இந்த ராஜா சீட்டோட எங்க டே 1 ட்ரிப்பை சூப்பரா முடிச்சுட்டு நாங்க எங்க ஹோம் ஸ்டேக்கு கிளம்பிட்டோம். நம்ம சேனல்ஸோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கமெண்ட்ல நீங்க இவ்வளோ ட்ரிப் போறீங்களே உங்களுக்கு சாப்பாடு செலவு அதிகமாகாதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்திருக்கோம். நாங்கள் ஜென்ரலாகவே எந்த ட்ரிப் போனாலும் மெயின் டூரிஸ்ட் பிளேஸில் இருக்க ஹோட்டலில் சாப்பிட மாட்டோம், ஏன்னா அங்கே ரேட் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அந்த ஊரில் இருக்கிற மக்கள் சாப்பிடுவாங்கள்ல, அந்த மாதிரி ஹோட்டலில் போயிட்டு பார்சல் வாங்கிட்டு போய் ரூமில் உட்காந்து சாப்பிடுவோம். ரேட்டை கம்பேர் பண்ணும்போது நம்ம சென்னையில் இருக்க ஹோட்டல்ஸ் ரேட்டோட இந்த மாதிரி ஊரில் ரேட் கம்மியாக தான் இருக்கும். இந்த கூர்க் ட்ரிப்பில் எங்களோட 2வது நாளாக காலையில் 7 PM நாங்கள் தங்கியிருந்த ரூமை செக் அவுட் பண்ணிட்டு வெளியில் வந்துட்டோம். ஹோம் ஸ்டே வாசல்லையே ஒரு பிரைவேட் பஸ் ஏறி மடிக்கேரி பஸ் ஸ்டாண்டுக்கு இறங்கிட்டோம். ஏம்பா இன்னைக்கு எந்தெந்த லொக்கேஷன்ஸ்லாம் பார்க்க போகிறோம்? இன்னைக்கு நம்ம துபாரை எலிஃபென்ட் கேம்ப், காவேரி நிசர்கதாமா, குஷால் நகர், கோல்டன் டெம்பிள், ஆக மொத்தம் 3 இடத்தை சுற்றி பார்க்க போகிறோம். இந்த மூணுமே மடிக்கேரியிலேருந்து மைசூர் போகிற பஸ் ரூட்லேயே தான் இருக்குது. அதனால் இன்றைக்கி டே ஃபுல்லாகவே வந்து கவர்மெண்ட் பஸ்ஸில் போயிட்டு தான் சுற்றி பார்க்க போகிறோம். எங்களோட ஃபஸ்ட்டு லொக்கேஷனாக நிசர்கதாமா பார்க் போகலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். இங்கே போகிறதுக்கு குஷால் நகர் போகிற எந்த பஸ் வேணாலும் ஏறி போகலாம். நாங்கள் மடிக்கேரியிலேருந்து மைசூர் போகிற பஸ் ஏறி நிசர்கதாமா பார்க் வாசலில் இறங்கிட்டோங்க. இந்த ஏரியாவோட பேர் குட்டே ஹொசூரு. இந்த பார்க்கோட என்ட்ரன்ஸ்லேயே ஹாரர் ஹவுஸ், மிரர் ஹவுஸ், 3D சினிமா ஷோஸ், இன்னும் நிறைய கேம் ஷோஸ்லாம் இங்கே நடத்துவாங்க. ஒவ்வொன்றத்துக்குமே தனித்தனியாக என்ட்ரி டிக்கெட் எடுத்து தான் விளையாடுற மாதிரி இருக்குமே. இந்த நிசர்கதாமாங்கிறது ஒரு தீவு மாதிரியான நில அமைப்புல இருக்குங்க. இதை சுத்தி நாலாபுரமும் காவிரி ஆறு பெருக்கெடுத்து ஓடும். சம்மர் டைம்ங்கிறதால பெருசா இப்போ தண்ணி வரல, அதனால தான் இப்படி நடந்து போற மாதிரி இருந்துச்சு. இதே மழை காலத்துல இருந்தா இதோ பாக்குறீங்கல்ல, இந்த ரோப் பிரிட்ஜ் மூலமாவோ இல்லனா போட் மூலமாவோ தான் இந்த பார்க்குக்கு ரீச் பண்ண முடியுமே. இந்த நிசர்கதாமா பார்க்குக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட்டா ஒரு ஆளுக்கு 60 ரூபாய் சார்ஜ் பண்ணிருந்தாங்க. இந்த பார்க்கோட என்ட்ரன்ஸ்ல இருந்து ஒரு 1/2 km நடந்து தாங்க போகணுமே. இந்த பார்க் ஃபுல்லாவே பெரும்பாலும் மூங்கில் காடுகளால தான் இருக்குது. அங்கங்க இந்த கூர்க் மக்களோட கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிற மாதிரி இந்த மாதிரி சிலைகள் எல்லாம் கூட அமைச்சு வச்சிருக்கிறாங்க. இங்க போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு ஏத்த இடங்க இது. அது மட்டும் இல்லாமல் இங்கே போட்டிங்ஸ் இருக்குது, ஜிப்லைன் மாதிரி அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, மான்களுக்குன்னு ஒரு பார்க் இருக்குது, பேர்ட்ஸுக்குன்னு பார்க் இருக்குது, ட்ரீ ஹவுஸ் இருக்குது, இன்னும் இந்த குழந்தைங்களுக்கு ரசித்து விளையாடுற மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குதுங்க. இதில் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது பேர்ட்ஸ் பார்க் தான். அதுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட்டாக ஒரு ஆளுக்கு 30 ரூபான்னு சார்ஜ் பண்ணுறாங்க. எங்களுக்கு ஏன் இந்த இடம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பிடிச்சிருக்குன்னா, வழக்கமாக நாங்கள் ஜூவில் நிறைய பேர்ட்ஸ் பார்த்துருக்கோம், எல்லாமே கூண்டுக்குள்ளார இருக்கும். ஆனால் இங்கே அந்த கூண்டுக்குள்ளாரையே போயிட்டு நம்மள அந்த பேர்ட்ஸ் கூட விளையாட விடுவாங்க. நாங்கள் கூண்டுக்குள்ளே போனதுமே இந்த பேர்ட்ஸ் எல்லாமே மேலே வந்து உட்கார ஆரம்பிச்சிடுச்சுங்க. இப்படி ஒரு அற்புதமான மெமரிஸ் எங்களுக்கு கிடைக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த ஃபீலை நாங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணோன்னு வார்த்தைகளால் நிஜமாக டிஸ்கிரைப் பண்ணவே முடியல. இந்த பார்க்கில் எங்களுக்கு நேரம் போனதே சுத்தமாக தெரியலை. இங்கேயே ஒரு 1/2 day மேலே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோங்க. நாங்கள் பார்க்கை விட்டு வெளியில் வரும்போது டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 1:00 இருக்கும். ஆக்சுவலாக 11 PM இந்த பார்க்கை பார்த்துட்டு வெளியில் வரலாம்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் 2 hours இங்கேயே டிலே பண்ணிட்டோம். எங்களோட நெக்ஸ்ட் லொக்கேஷனாக துபேரா எலிஃபென்ட் கேம்ப்பு, அப்புறம் குஷால் நகர் கோல்டன் டெம்பிள் போகணும். ஏன்பா இந்த 2 locationம் பார்த்துட்டு ஆன் டைம்ல போய் மைசூர்ல ட்ரெயினை பிடிக்க முடியுமா? முடியும் தான் நினைக்கிறேன். ஆனால் மைசூர் சிட்டியோட டிராஃபிக் நினைச்சாதான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. எதுக்கு ரிஸ்க்கு? இந்த 2 places ஆல்ரெடி நம்ம பார்த்த இடம் தானே, இதில் ஏதாவது ஒன்று ஸ்கிப் பண்ணிவிடுவோமா? அதுவும் கரெக்டு தான். சரி எந்த இடத்த ஸ்கிப் பண்ணலாம்? இதோ இந்த லெஃப்ட்டில் போனால் இங்கே வந்து ஒரு 12 km தூரத்தில் துபேரா எலிஃபென்ட் கேம்ப் போயிடலாம். இதுவே ரைட்டில் போனோம்னா ஒரு 7 km தூரத்தில் குஷால் நகர் கோல்டன் டெம்பிள் போயிடலாம். இந்த 2 எதை ஸ்கிப் பண்ணுறது? பேசாமல் டாஸ் போட்டு பார்த்தலாமா? என்ன இது சின்ன பிள்ளைத்தனமாக டாஸ் போட்டுக்கிட்டு? 2 பஸ்ல தானங்க போறோம். எந்த பஸ் ஃபர்ஸ்ட்ல வருதோ அதுல ஏறி போலாம். அடுத்த லொகேஷனை ஸ்கிப் பண்ண வேண்டியதுதான். அதுவும் கரெக்ட் தான். எங்க நேரம் ஃபர்ஸ்ட் மைசூர் பஸ் வந்துச்சு, அந்த பஸ்ல ஏறி
குஷால் நகர் டெம்பிளுக்கு நியர்பை ஜங்ஷனா கோப்பான்ற இடத்துல போய் இறங்கிட்டோம். இங்கிருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி குஷால் நகர் கோல்டன் டெம்பிள் வாசல போய் இறங்கிட்டோம். ஆட்டோ ஃபேரா 80 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. எங்களுக்கு மைசூர் டைரக்ட் பஸ் கிடைச்சதால் தான் அந்த கோப்பான்ற பஸ் ஸ்டாப்ல இறங்கி ஈஸியாக அந்த கோயிலை ரீச் பண்ண முடிஞ்சது. ஆனால் நிசர்கதாமலண்டு குஷால் நகர் வரைக்கும் போகிற பஸ் தான் ஃப்ரீக்வெண்டாக இங்கே கிடைக்கும். நம்ம குஷால் நகர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கூட ஆட்டோ பிடிச்சி இங்கே வரலாம். ஆட்டோ ஃபேர் அங்கேருந்து ஒரு 150 ரூபா to 200 ரூபா தான் சார்ஜ் பண்ணுவாங்க. இது ஒரு டிபெட்டியன் டெம்பிள். இந்த கோயிலோட பேரு நாம்ட்ராலிங் மானஸ்ட்ரி. இந்த கோயிலுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட்லாம் எதுவுமே கிடையாது. நாங்கள் போயிருந்த டைம் ஏதோ டிபெட்டியன் ஃபெஸ்டிவல் போல இருக்குது, செம்ம க்ரௌடாக இருந்துச்சுங்க. ஸோ கோயிலுக்கு உள்ளாரெல்லாம் அலோ பண்ணவே இல்லை. பட் லாஸ்ட் டைம் போயிருந்த போதே உள்ளே நல்லா சுற்றி பார்த்துட்டோம் அப்படிங்கிற மன திருப்தியோட வெளியில் வந்தோம். இந்த கோயிலோட ஹைலைட்டு இங்கே இருக்கிற வித்தியாசமான கன்ஸ்ட்ரக்ஷன் தான். இந்த கோயிலுக்குள்ளார வந்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் தான் இருக்கிறோமா இல்லை ஏதாவது சைனாக்குள்ளார போயிட்டோமாங்கிற டவுட்டே வந்துடும். ஒரு 1 hour இங்கே நல்லா ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு இங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி கொப்பா பஸ் ஸ்டாண்டு போய் இறங்கிட்டு அங்கே எங்களோட லஞ்சை முடிச்சுட்டு அங்கிருந்து மைசூருக்கு டைரெக்டாக பஸ் ஏறிட்டோம். நாங்கள் மைசூருக்கு எதிர்பார்த்ததை விட ரொம்பவே அர்லியராக வந்துட்டோங்க. நைட்டு 9 மணிக்கு தான் எங்களுக்கு ட்ரெயினு. இவ்வளோ சீக்கிரம் போய் வேஸ்ட்டாக ஏன் அங்கே சும்மா உட்காரணும் ரயில்வே ஸ்டேஷனில் அப்படின்னு யோசிச்சு மைசூர் பேலஸ் வாசல்லையே பஸ்ஸை விட்டு இறங்கிட்டோம். நாங்கள் மைசூருக்கு ஆல்ரெடி நிறைய தடவை போயிட்டு வந்ததால் இது சம்மர் வெக்கேஷனாக கூர்க் மட்டும்தான் தனி ட்ரிப்பாக போட்டிருந்தேன். நீங்கள் மைசூருக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிற மாதிரி தான் இதை கூர்க் அண்ட் மைசூர் ட்ரிப்பாக கூட சேர்த்து பிளான் பண்ணலாம். எக்ஸாக்டாக சொல்ல போனோம்னா டே 1 அண்ட் டே 2 கூர்க் சுற்றி பார்த்துட்டு டே 3 அண்ட் டே 4 மைசூர் சுற்றி பார்க்கலாம். அதாவது 3 nights 4 days மைசூர் அண்ட் கூர்க் சேர்த்தே கவர் பண்ணலாம். எங்களோட மைசூர் வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நாங்கள் குறிப்பிட்ட இந்த பேலஸ் இறங்கினதுக்கு காரணமே இன்னைக்கு சண்டே. நார்மலாகவே மைசூர் பேலஸில் ஹாலிடே டைமில் நைட்டு 7 மணிக்கு மேலே பேலஸ் ஃபுல்லாக லைட் போடுவாங்க, பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். ஏங்க கூர்கில் இருக்கிற இருப்பு ஃபால்ஸை பற்றி நம்ம சொல்லவே இல்லையே. இதெல்லாம் தெளிவாக கேளு. இருப்பு ஃபால்ஸை நம்ம வயநாடு ட்ரிப்பில் தானே கவர் பண்ணோம், அதுக்குள்ளே மறந்துட்டியா? இருந்தாலும் கரெக்டாக தான் கேட்டிருக்கேன். இப்போ கூர்க் ட்ரிப்லேயே இருப்பு ஃபால்ஸ் கவர் பண்ண சொல்லி பிளான் பண்ணி வரவங்களுக்கு பஸ் ரூட் நம்ம சொல்லி தானே ஆகணும். சரி, முதல்ல நம்ம போன கூர்க் ட்ரிப்போட பட்ஜெட்டை நீ சொல்லு, அதுக்கப்புறமா நான் இருப்பு ஃபால்ஸ் போகிற பஸ் ரூட்டை பற்றி சொல்கிறேன். ஓகே. சென்னை டு மைசூர் ஸ்லீப்பர் கிளாஸில் ₹295. மைசூர் டு மடிக்கேரி பஸ்ஸில் அப்ராக்சிமேட்டாக ஒரு ஆளுக்கு ₹160. டே 1 எங்களுக்கு வேன் ரெண்டாக 12 பேருக்கும் சேர்த்து ₹4500 ஆச்சுங்க. டே 1 என்ட்ரன்ஸ் டிக்கெட்டாக ஒரு ஆளுக்கு ₹90 ஆச்சு. டே 2 ஹோம் ஸ்டேலேருந்து மடிக்கேரி போகிறதுக்கு பஸ்ஸில் ஒரு ஆளுக்கு ₹10 ஆச்சு. மடிக்கேரியிலிருந்து நிசர்கதாமா போகிறதுக்கு பஸ்ஸில் ஒரு ஆளுக்கு ₹55 ஆச்சு. நிசர்கதாமாவோடைய என்ட்ரன்ஸ் டிக்கெட்டாகவும் உள்ளே இருக்கிற பேர்ட்ஸ் பார்க்கோட என்ட்ரன்ஸ் டிக்கெட்டாகவும் ₹90 ஆச்சுங்க. நிசர்கதாமாலேருந்து கொப்பா பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்கு ₹15. கொப்பாலேருந்து கோல்டன் டெம்பிளுக்கு ஆட்டோ ஃபேராக அப் அண்ட் டவுன் எங்கள் ஃபேமிலிக்கு மட்டும் ₹160 ஆச்சு. அகெயின் கொப்பாலேருந்து மைசூருக்கு பஸ்ஸில் போகிறதுக்கு ₹115 ஆச்சு. மைசூர்லேருந்து சென்னைக்கு ட்ரெயினில் ஸ்லீப்பர் கிளாஸில் ₹295 ஆச்சுங்க. அப்புறம் ஃபுட் அண்ட் அதர் பர்ச்சேஸ்லாம் எக்ஸ்ட்ரா ஆகுங்க. அச்சோ, நம்ம ஹோம் ஸ்டே பற்றி இதில் சொல்லவே இல்லையே. எல்லாமே ஒரு காரணத்தோடு தான். நம்ம தங்கியிருந்தது 20 பேர் தங்கக்கூடிய ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபாரஸ்ட் ஹவுஸ். நம்ம கூட 3 friends ஃபேமிலியோட வந்திருக்கதால ரேட் விஷயத்தில் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். ஸோ சிங்கிள் ஃபேமிலிக்கு தங்குறதுக்கு எவ்வளோ செலவுன்றதை நம்ம ட்ரிப்பை வச்சு எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஜென்ரலாக கூர்கில் தங்குறதுக்கு ஹோட்டல் ரெண்டாக 900 ரூபாயிலிருந்தே நல்ல ரூம் வாடகைக்கு கிடைக்கும். சரிவா, இருப்பு ஃபால்ஸ் கதைக்கு வருவோம். இருப்பு ஃபால்ஸ் கேரளாவில் இருக்கிற வயநாடு பார்டர் ஓரமாக இருக்கிறதால வயநாட்டுக்குள்ள கவர் பண்ணாதான் ரொம்ப ஈஸியாக போயிட்டு வர முடியும். இதுவே கூர்க் ட்ரிப்பில் கவர் பண்ணணும்னா எக்ஸ்ட்ரா 1 day கூர்கில் ஸ்டே பண்ண வேண்டியது இருக்கும். இருப்பு ஃபால்ஸ் பக்கத்தில் இருக்கிற மெயின் டவுன் குட்டா. இது மடிக்கேரியிலேருந்து 80 kilometers தூரத்தில் இருக்குது. மடிக்கேரியிலேருந்து குட்டா போகிறதுக்கு டைரக்ட் பஸ் இருக்குது, ஆனால் ஃப்ரீக்வெண்ட்டாக கிடையாது. நம்ம டைரக்ட் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணி தான் போகணும்னு அவசியம் இல்லை. மடிக்கேரியிலேருந்து விராஜ்பேட்டு இல்லைன்னா கோணிகுப்பா இந்த ஏரியாவுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக பஸ் கிடைக்கும். இந்த 2 ஏரியாலேருந்து குட்டாவுக்கு நிறையவே பஸ் இருக்குது. குட்டாலேருந்து ஜீப் 2 கிடைத்து ஈஸியாக நம்ம இருப்பு ஃபால்ஸ் போயிட்டு வரலாம். இன்னும் கிளியராக டீடைல்ஸ் வேணா எங்களோட வயநாடு வீடியோ பாருங்கள். அந்த வீடியோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பட்ஜெட் ஃபேமிலி மேன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.